Hi everyone, I am Dr. Satish. In the 12th standard mathematics, I have 2.5 and 9th problem. Given root is a cube plus 2 z bar equal to 0. Z cube is equal to minus 2 z bar. Taking mod on both sides, mod z cube equal to mod minus 2 z bar. Mod z cube minus mod 2 minus z bar equal to 0. மாடு இசட்டை வெளியில எடுத்துருங்க. அப்ப மீதி என்ன பாருங்க, மாடு இசட் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் டூ. இந்த மாடு இசட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இசட் பார்ல மாடு இருந்தாலும் இசட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இசட் பார்க்கு மாடு போட்டாலும் அது இசட்டோட வேல்யூ தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதனால மாடு இசட் சொல்லி வெளியில எடுத்துறேன். ஸோ இதான் விஷயம், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். சரியா போச்சா, மாடுல மைனஸ்ன்றது பாசிட்டிவா வந்துடும். சரி, இப்போ இதோட ஆன்சர் பாருங்க, மாடு இசட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஒன் வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி டெஃபினிஷ் பண்ணிட்டீங்க, சூப்பர்வா, வெரி குட். இப்போ மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, மாட் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 200, அனதர் ஒன். அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், இசட் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 200. அப்போ இசட் பார் ஈக்குவல் டு என்ன வரும், 2/இசட்னு சொல்லி வரும். சரியா, இப்போ இதை தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இதில் இதை எடுத்துக்கோங்க, எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இந்த இதை எடுத்துக்கோங்க. நவ் என்ன எடுத்துக்கிறீங்க, இசட் கியூப் பிளஸ் 2இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 0னு இருக்கும். இசட் கியூப் பிளஸ் 2இசட் பாரோட வேல்யூ நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, 2/இசட்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, ஈக்குவல் டு 0. இப்போ இதை கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இசட் ஓவர் 4 பிளஸ் 4 டிவைடட் பை இசட் வந்து இங்கே போயிடட்டும் அப்படின்னா ஒரு 0. அப்போ நீங்கள் என்ன ஃபைனலைஸ் பண்ணுறீங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்யூஷன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாட் இசட் ஈக்குவல் டு 0 ஒரு சொல்யூஷன். இப்போ அடுத்து என்ன சொல்கிறீங்க, இசட் ஓவர் 4 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. தஸ் எத்தனை சொல்யூஷன் சொல்லலாம், தஸ் தி ஃபைவ் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தஸ் டோட்டலி தி ஆன்சர் இஸ் என்ன சொல்ல போகிறோம், ஃபைவ் சொல்யூஷன்ஸ், அவ்வளோதான். சூப்பர்வா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.